புதிய மோட்டார் வாகன சட்டத்தின்படி ஹெல்மெட் போடாதவர்களிடம் 10 மடங்கு அபராதம் வசூலிக்கப்பட்டது. சென்னை நந்தனத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கிய வாகன ஓட்டி ஒருவர் ஹெல்மெட் அணியாத நபருக்கு லிப்ட் கொடுத்ததால் 1000 ரூபாய் அபராதம் செலுத்தும் நிலை ஏற்பட்டது. லிஃப்ட் ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்துட்டு வர வழியில் நந்தனத்தில் மாட்டினார் சார். என்ன ரீசன்னா லிஃப்ட் கொடுத்ததுக்கோசம் பிடிச்சான். நான் ஹெல்மெட் போட்டு தான் வந்தேன். ஹெல்மெட் போடுறது வந்து கோப்பையில் வந்து ஹெல்மெட் போடல. ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கோசம் நான் என்ன ஃபைன் கட்ட சொல்லி இது பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன். ஒரு ஹெல்ப் ஒரு இது பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து சரி ஹெல்ப் பண்ணுறோம் தானே சொல்லிட்டு கூண்டு வரோம். அந்த டைமில் நம்ம தான் அந்த ஃபைன் கட்டுற மாரி இருக்குது. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவன்ட்ட போயிட்டு ஹெல்மெட் இருந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்மெட் போடல நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன் கூட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியுமா சார்? அவர் என்ன அர்ஜென்சியில் இருப்பார், என்ன அர்ஜென்சியில் இருப்பார், எங்கே போகணுன்னு அர்ஜென்சியில் இருப்பார். திடீர்னு அவர் போகணும், பஸ் ஸ்டாண்டு போகணும், இல்லைனா ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனு போகணும், அர்ஜென்ட்டு போகணும். அந்த டைமில் சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தானே ஹெல்பிங் மைண்டு. அந்த ஹெல்பிங் மைண்டே இந்த இதால் இதாகுது இல்லை சார். நீ ஹெல்மெட் இருந்ததா அவன் ஹெல்ப் பண்ணுற, ஹெல்மெட் இல்லையா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போன்றது என்ன சார்? சென்னை திருவல்லிக்கேணியில் பெட்ரோல் டேங்கில் ஹெல்மெட் வைத்தபடி பயணித்த தலைமைச் செயலக ஊழியர் அபராதம் செலுத்த மறுத்து ஐடி கார்டை காண்பித்ததோடு நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி சென்றார். சிபாரிசுக்கு மேலும் இருவரை அழைத்து வந்த அவரிடம் செக்ரட்டரியேட் ஊழியர் என்றால் ஹெல்மெட் போடாமல் வரலாமா என்று நயமாக கேட்ட போலீசார் அபராதம் வாங்காமல் நைஸாக அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு சென்றவரிடம் ஹெல்மெட் அணியாததால் 1000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதால் சிகிச்சைக்கான பணத்தை அபராதமாக பறிகொடுத்ததாக வேதனை தெரிவித்தார். ஹெல்மெட் இல்லைன்னா ஹெல்மெட் போட்டு வந்த பிறகு 1000 ரூபாய் ஆஸ்பத்திரி வந்தோம், ஆஸ்பத்திரி வந்தோம், ஆஸ்பத்திரி பைசா. இப்போ ஆஸ்பத்திரி போக முடியாமல் நான் வீட்டுக்கு போக போகிறேன், நான் நெஞ்சோலி விட ஆஸ்பத்திரி போகிறேன். ஆஸ்பத்திரி போக 1000 ரூபாய் நான் ஆஸ்பத்திரி போட்டு பைசா கொடுத்தாச்சு. அப்போ நான் ஆஸ்பத்திரி எப்படி போவேன், ஆஸ்பத்திரி எப்படி போப்பா, ஆஸ்பத்திரி எப்படி போவேன், ஒரு மனுஷன் இப்படி ஒரு அராஜகமா. ஹெல்மெட் போட்டு வந்த பிறகு அவனை பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைன் அடித்து அவனை ஃபைன் கட்ட போகிறான். ஆஸ்பத்திரி கொண்டு போன பைசா நான் நெஞ்சோட ஆஸ்பத்திரி ஹெல்மெட் எங்கே இருக்கா? ஹெல்மெட் அந்த வாரம் இப்போ வாரம் ஃபைன் கட்டிட்டு வருவான். உங்கள் ஹெல்மெட் எங்கே? எனக்கு